ஹலோ வாஸ், இன்னைக்கு நான் கோதுமை மாவில் எப்படி சிப்ஸ் செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போடுறேன், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன். இப்போது பிசைஞ்சிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சின்னு சப்பாத்தி மாதிரி போடணும். சப்பாத்தி மாதிரி இதை போடுறேன். இந்த மாதிரி உருண்டை பண்ணி சப்பாத்தி போட்டுடலாம். சப்பாத்தி போட்டுட்டு செய்யணும். இந்த சப்பாத்தி சப்பாத்தி மாதிரி இதை இட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இட்டுக்கோங்க. ரவுண்ட் ரவுண்டாக இட்டுனேன். இப்போது இது மேலே நான் இட்டு வச்சுருக்கேன். இது மேலே கொஞ்சம் இப்படி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்படி எண்ணெய் ஊற்றிட்டு மேலே வந்து இப்படி மாவு தூவிடுங்க. திருப்பியும் இந்த சப்பாத்தி எடுத்து இது மேலே ஊட்டிடுங்க. ஊட்டிட்டு இது மேலே திருப்பியும் எண்ணெய் ஊற்றும். இது மாதிரி மேலுக்கு மேலே லேயராக 1, 2, 3, 4 அப்படி சப்பாத்தி லேயர் அடுக்கிக்கலாம். நான் 3 சப்பாத்தி அடிக்கிருக்கேன். இப்போ இது மேலே இப்படி தேய்ச்சி விட்டுடுங்க. நம்ம லீஸாக தேய்ச்சி விட்டுடுங்க. இப்போ சப்பாத்திக்கல் சூடாகிட்டு இதில் அந்த 3 சப்பாத்தி அடிக்கிறதுக்கல்ல அதை போடுறேன். பாருங்க, மேலே வெள்ளையாக வந்துடுச்சு. திருப்பி அந்த பக்கம் போடுறேன். அந்த பக்கமும் நல்லா வெள்ளையா வந்துட்டு இப்ப நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது ஆறின பின்ன அப்படியே லேயர் லேயரா பிரிக்க வரும். இது ஆறின பின்ன பிரிச்சு காமிக்கிறேன். இதை இப்ப ஆறிட்டு பாருங்க, இப்போ லேயர் லேயரா பிரிக்கிறேன் பாருங்க. 3 சப்பாத்தி சப்பாத்தி அழகாக பிரிஞ்சு வந்துடுது பாருங்கள். இப்போது இந்த மாதிரி கரண்டி வச்சு சிப்ஸ் மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம 3 சப்பாத்தியும் ஒன்றா வச்சு கூட நம்ம கட் பண்ணலாம். நம்மளுக்கு ஏற்ற டிசைன் போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டேன். எண்ணெய் காஞ்சி மேலே வந்துட்டு இப்போது லோ ஃப்ளேம் வச்சுக்கலாம். இப்போ போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், போட்டு எடுக்கிறேன் பாருங்க கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்தவுடனே நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சோட சோட படங்கி போச்சு. ஒரு ப்ரௌன் கலர் வந்தவுடனே எடுத்துடலாம். பாருங்கள், ப்ரௌன் கலர் வந்துடுத்து. இப்போ நம்ம எடுத்துடலாம்.
பாருங்க எப்படி சவுண்ட் கேக்குது பாருங்க. அடுத்து ஒரே ஏடு கூட போட்டு காமிச்சிடுறேன். இது பாருங்க நல்ல மொறமொறான்னு இதை பாருங்க உடச்சி காமிக்கிறேன். சத்தம் கேட்குது பாருங்க, பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, பாருங்க இந்த மாதிரி நல்லா கரகரான்னு வரும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.